வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவே இருக்கிறேன் நம்ம சாட்டு வீடியோ ஒரு சென்னை மாடு போட்டிருந்தேன் அது அட்வான்ஸ் வாங்கிட்டு எழுதியும் போட்டேன் இப்போ ஒரு நாலு மாடு விற்பனை போடணுங்க மாடு எப்படி என்னங்கிறத பார்த்துக்குங்க மாடு இருக்கிறாட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு இந்த மொட்டை மாடு பெருமொட்டை பல்லு சேர்ந்த மாடு தமிழெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை தண்டி ஓட்ட ஒரு பால் பால் நீங்கள் காலையில் மூன்றரை சாயங்காலம் மூணு கறந்து தெளிவாக பிடிச்சிக்கல இப்போ தளவுக்கு பால் ஒரு நாலு நாலரை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் பல் சேர்ந்த மாடு தீனி அழிக்கிறது கெழுடு ரொம்ப கெழுடு அப்படியெல்லாம் கிடையாதுங்க பல்லெல்லாம் நல்லா இருக்குது ரொம்ப எவ்வளோ இறங்கலை பல்லெல்லாம் நல்லா பல் ஃபஸ்ட்டு மாடு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடு மொட்டை மாடு ஃபஸ்ட்டு மாடு மொட்டை மாடு பார்த்திங்கன்னா நல்லா பெருவிட்டு இருபத்தி நாலாயிரம் நல்லா தெளிவான மாடுங்க இருபத்தி நாலாயிரம் கரம் பார்த்தீங்கன்னா ஒரு சரு சாரும் மூணு மூணு கறக்குதே இன்னும் கூடி வருது பட்டு சேர்ந்த மாடுதான் செனையெல்லாம் உறுதி இல்லை எதாவது நம்ம ரெண்டு இதுக்கு மாட்டு நல்லா பக்கும பண்ணோம்னா ரெண்டு மூணு இதுக்கு கறந்துக்கலாம் ஃபஸ்ட்டு மாடு மடிக்காம்பெலாம் எப்படி இருக்குன்னு வாருக்கு நல்ல ஒரு வாரம் தின்னுச்சுனா ஒரு அஞ்சு அஞ்சு கொண்டாந்துடலாம் நல்லா அளவுக்கு கடிக்குதுங்க இப்போ என்னாலே அவ்வளோதான் வந்து நிறைக்க முடிஞ்சது அந்த மாதிரி மாடு மொட்டை மாடு ஃபர்ஸ்ட்டு மாடு அடுத்து செகண்ட் மொட்டை ஒரு மொட்டை காமிக்கிறேன் ஆறு பொல் பால் ரெண்டு லிட்டருக்கா இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் விலை ரெண்டு லிட்டருக்காக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ஆறு பல்லு தே நல்ல லட்சமான மாடுங்க முதுகுலியெல்லாம் எந்த மாடுக்கு இப்போ நான் போடுற மாட்டுக்கு தப்பு கிடையாது வேறு அங்கங்கே சுழி இருக்குது ஒவ்வொரு ஏரியாவோ ஒரு சொல்லுவாங்க அது பண்ண முடியாது ஆறு பல்லு இது கெடேரி ரெண்டு லிட்டரு பால் கறக்கு இருபத்தி ரெண்டாயிரம் தே ரெண்டாவது மொட்டை அடுத்து மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா இதுவும் ஆறு புல் ஆறு பல்லு செம்பூத்து கறவை ஒரு மூணு மூணு வருங்க மாடு பதுவான மாடு கறவை எல்லாம் சூப்பராக கறக்கு தீயானது நல்லா திங்கிது ஒரு மூணு நாளுக்கே பா ஒரு நேரம் மூணு மூணு எதிர்பார்க்கலாம் காம்புகள் எப்படின்னு வரும் யார் வேறு பொம்பளை பிள்ளைக தைரியமாக உட்காந்து கறக்கலாம் தூச்சி துப்பு எல்லாம் நல்லா தீனி தேயால் நல்லா குடித்து நல்லா கறக்கும் மூணு மூணு பால் வரும் ரெண்டு நாளைக்கு பார்க்கும்போதுனா நாலு நாள் எட்டு லிட்டரை வந்துரும் ஆரே பழுத்த இருபத்தி நாலாயிரம் ஆறுபல் கடைய செம்பூத்து இருபத்தி நாலாயிரம் வீடியோ சீக்கிரமாக சொல்லிட்டு வர பாருங்க இருபத்தி நாலாயிரம் செம்பூத்துக்காரு அளவு மாடுதா பதுவான மாடு ஒரு அந்த மாடிலாம் கொஞ்சம் சோரப்பட மாட்டேதுங்க அது எப்படி என்னங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் சேலை சட்டை கண்ணுக்குடி இல்லாதனால சோரப்பட மாட்டேங்குது இதெல்லாம் தங்கமாக சொரப்பிடணும் கை தண்ணி அரைச்சா போகுது ஜல் ஜல் ஜல்லு தண்ணி உடிக்கி பால் கறக்கு சூப்பராக செய்ய ஆரே பல் நல்ல தீனி தண்ணி இல்லாமல் இந்த பக்கம் இருந்ததுங்க நல்லா கரக்கு அடுத்த ஒன்று ஒரே மாடு காட்டுறதுங்க காரிச்சட்டை நல்லா ஓரளவுக்கு பெருவெட்டு நெம்ப பெருவெட்டுன்னு சொல்லாது பல் சேர்ந்த மாடுதே மாடு பல் சேந்த மாட்டுதான்ங்க கறவையெல்லாம் அஞ்சு அஞ்சே பெரு பால் இப்போ மூணு மூணுக்கு நான் சொல்லித்தரேன் ரெண்டு நாள் ஆச்சுங்கன்னா கண்டிப்பாக நாலு நாள் எட்டு லிட்டர் பால் ஏ பல்லாம் நல்ல பல் இதில் ஒரு சின்ன குறை நான் சொல்கிறேன் ஏ மாடலும் ஓரளவுக்கு இருக்குதுங்க ஒரு சின்ன குறைனு எப்படின்னா ஒரு காம்பில் சைடில் அடிக்கி அது குண்டா குழையாக அதை விழுங்க பிடிச்சிட்டு தெரியாது இருந்தாலும் நம்ம அதை அப்படின்ட்டு அதை காட்டுற பாருங்க அதை அடிக்கிறதையுமே ஒரு காம்பளைங்க நாலு காம்பளி பால் யார் வேணாங்க அறுக்குள்ள ஜல்லு 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 தமிழெல்லாம் தண்ணி விழுகு இந்த ஒரு காம்பளை வருங்க சைடில் ஒரு பக்கம் அடிக்கி வரும் இந்த இடத்துல இந்த இடத்துல அடிக்கி இந்த தமிழ் வரும் நம்ம அந்த விளையிறத கீழே பிடிச்சி அடிச்சிட்டோம்னா பால் நல்லா விழுந்துடும் இங்கே சைடில் ஒரு பக்கம் அடிக்க முடியும் இதை பிடிச்சிக்கிட்டு கார்கீல அது வந்து ஒன்றும் பண்ணாது அவ்வளோதான் மாடு இது இதனால பார்த்தீங்கன்னா மற்றபடிக்கு இருபத்தொம்பது ரூபா முப்பது ரூபா போகும் மாடு இப்போ இந்த இது பிரச்சனைகள் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போ மூணாயிரம் இருபத்தொம்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு போகுது இருபத்தி மூ இருபத்தி மூணாயிரம் நல்லா கறக்கு உங்களுக்கு மாடு ஸோ இது கறக்கலாம் இன்னும் நாளைக்கெல்லாம் பாருங்கள் நல்ல கரவு கருத்துல யூடியூப்பு பார்க்குற நண்பர்களுக்கு புதுசாக நிறையா சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சிக்கிட்டே இது எப்படிங்கன்னா நம்ம வீடியோவில் கீழே பார்த்துக்குங்க நீங்கள் யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தமிழ் பண்ணிட்டிங்கன்னா இந்த வீடியோ போட்டு எத்தனி நாள் ஆகுது எத்தனி மாதம் ஆகுது எத்தனி நாள் ஆகுதுன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கீழேயே தெரியும் இத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி ஓப்பன் ஆனது அப்படின்ட்டு அதை பார்த்தேன் நீங்கள் ஏய் நல்லா தீனி இருக்குதுங்க மாடு கறவையெல்லாம் நல்ல கறவை தேண்டியது அறவை எதிர்பார்க்கலாம் இந்த மாடெல்லாம் இப்போ கறக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது வேணுங்குனார்கள் தொடர்பு கொள்ளுங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு தங்கமான மாடு நாலு போட்டுருக்குறேன் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக கூட சொல்கிறேன் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் ஃபாம்ஸில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் இது மாட்டுகளில் பெரும்பாடு பார்த்திங்கன்னா இந்த மொட்டை மாடும் இந்த கார் சட்டியும் ஓரளவுக்கு பெருசு இது ரெண்டும் ஓரளவுக்கு சிரிசு நன்றி வணக்கம்